இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இன்றைக்கும் நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி அப்போ சிலர் இருபதாவது அதிகாரம் ஒன்று முதல் பன்னிரெண்டு வசனம் வரை அப்போ சிலர் இருபது ஒன்று முதல் கலகம் அமர்ந்த பின்பு பவுல் சீஷரை தன்னிடத்திற்கு வரவழைத்து வினவி கொண்டு மக்க போக புறப்பட்டான் அவன் அந்த திசைகளிலே சுற்றி நடந்து சீஷர்களுக்கு வெகுவாய் புத்தி சொல்லி கிரேக் தேசத்திலே சேர்ந்தான் அங்கே மூன்று மாதம் சஞ்சரித்த பின்பு அவன் கப்பல் ஏறி சிரியா தேசத்துக்கு போக மனதாயிருந்தபோது இருந்தபோது யூதர்கள் அவனுக்கு தீமை செய்யும்படி ரகசியமான யோசனை கொண்டிருந்தபடியால் மக்கதோனியா தேசத்தின் வழியாய் திரும்பி போக தீர்மானம் பண்ணினான் பெரோயா ஊரானாகிய சோபத்தரும் தெசலோனிக்க ஏரில் அரிஸ்தர்க்கும் செங்குந்தும் டெர்பேயனாகிய காயுவும் தீமுத்தேயும் ஆசியா நாட்டாராகிய தீகுக்கும் துரோப்பூமோ துரோபீமும் ஆசியா நாடு வரைக்கும் அவனுக்கு துணையாய் வந்தார்கள் இவர்கள் முன்னாக போய் துரோவா பட்டணத்திலே எங்களுக்காக காத்திருந்தார்கள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களுக்கு பின்பு நான் கப்பல் ஏறி பிலிப்பி பட்டணத்தை விட்டு ஐந்து நாளைக்குள்ளே துரோவா பட்டணத்துக்கு அவர்களிடத்தில் வந்து அங்கே ஏழு நாள் தங்கியிருந்தோம் வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டுமென்றிருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடராத்திரி மட்டும் பிரசங்கித்தான் அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது அப்பொழுது ஐத்திஹு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் பே நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து மூன்றாம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மறித்தவனாக எடுக்கப்பட்டான் உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு கலங்காதிருங்கள் இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான் பின்பு ஏறி போய் விட்டு புசித்து விடியற் காலமளவும் வெகுநேரம் பேசிக்கொண்டிருந்து பின்பு புறப்பட்டான் அந்த வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாக கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள் இந்த பகுதிகளில் பவுல் பண்ணின பிரயாணங்கள் பற்றியும் அவர் எந்தெந்த ஊர் வழியாக போனார் எந்தெந்த ஜனங்களுக்கு ஆசிர்வாதமாக இருந்தார் அதையெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஒருவேளை அவர் யூதரில் அதுவும் பெரிய ஆளாக இருந்தாலும் அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ புறஜாதிகள் மத்தியில் போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் இருக்கிறார் அப்போ அவர் சொல்கிறதுனால நிறையா பேருக்கு யூதருக்கு பொறாமல் வருது என்ன இவன் நம்ம ஆளாக இருந்துட்டு இப்படி நமக்கு விரோதமாக பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அவனை பிடிக்கவே இல்லை அவனை கொலை பண்ணணுன்ட்டு எத்தனையோ முறை ட்ரை பண்ணுறாங்க நான் அவனை கொலை பண்ண முடியல அவன் செத்து போயிட்டான்னு தூக்கி இழுத்து கொண்டு போடுறாங்க ஆனால் அவன் திருப்பி எழும்பி அவன் பாட்டுக்கு போய் பிரசங்கம் பண்ணுறான் கத்தர் அவனோடு இருந்ததுனால அவன் சாகாமல் இல்லைங்க அவ்வளோ நாள் அவங்க எத்தனை பேர் ட்ரை பண்ணாலும் அவன் அவனை கொல்ல முடியலை அப்படி இப்போ சுற்றி சுற்றி பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் அப்போ பார்க்குறோம் அவர் மக்கள் தான் போகலாம் அப்படின்னு கிளம்புறாரு கிளம்பி போகும்போது அங்கே அந்த திசைகளிலே சுற்றி நடந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக நடந்து 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 பிரசங்கம் பண்ணுறாரு பிரசங்கம் பண்ணுறது மட்டும் இல்லை அந்த ஏற்கனவே சீஷர்கள் ஆனவங்களை தைரியப்படுத்தி இந்த மாதிரி எதிர்ப்பு நிறையா வரும்போது எப்படி நடந்து கொள்ளணும் எப்படி ஆண்டவர் அவங்களை காப்பாற்றுவார் அதெல்லாம் அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்து அவங்கள தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி சோர்ந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி எழுப்பி விட்டுட்டு அவர் வேறு வேறு இடங்களுக்கு போய்கிட்டே இருக்கிறார் இப்போ கிரேக்க தேசத்துக்கு வந்துறாரு கிரேக்க தேசத்தில் வந்து எல்லாருமே பயங்கர இந்த அரிஸ்டாட்டில் பிளாட்டோ அந்த மாதிரி ஆட்கள் இருந்த ஊர் விஞ்ஞானிகள் அந் ஞானிகள் அப்படி இருக்கிறவங்க வந்து அப்படிப்பட்ட இடத்துல போய் மூணு மாதம் இருந்தார் மூணு மாதம் இருந்து அங்கே என்ன பண்ணார் இதே மாதிரி பிரசங்கம் பண்ணி அந்த ஜனங்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி அப்படியே அவர் பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறார் அப்போது சீரியா தேசத்துக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது யூதர்கள் வந்து அவரை கொலை பண்ணுறதுக்கு அங்கே ரெடியாக இருக்கிறாங்கன்னு அவருக்கு நியூஸ் வருது அப்போ இவர் வந்து எல்லாருக்கிட்டையும் சாதாரணமாக பேசுகிறாரு நான் அடுத்து அங்கே போகிறேன் அங்கே போகிறேன்னு சொல்கிறதுனால இவருக்கு முன்னாடியே ஆட்களை அனுப்பி அவங்கள கொலை அவரை கொலை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறாங்க இந்த யோசனை அவருக்கு தெரிய வந்ததுனால அவர் என்ன பண்ணுறாரு மேஸ் மக்க வழியாகவே போயிடலாம் இந்த வழியாக வேண்டாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணுறாரு அப்போ பார்த்தீங்கன்னா பத்து பேர் அவருக்கு துணையாக போகிறாங்க உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது வந்து அவர் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருந்தாங்க பாருங்கள் அவர் பிரசங்கம் பண்ணுறாரு அவங்கள உற்சாகப்படுத்துகிறாரு எல்லாம் இருந்தாலும் அவர் மேலே அப்படி ஒரு பாசம் ஜனங்களுக்கு அதனால் அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பத்து பேர் வந்து அவருக்கு முன்னாக போய் என்ன பண்ணுறாங்க ஆசியா நாடு வரைக்கும் அவனுக்கு வழி துணையாக வந்தார்கள் பார்க்குறோம் அவருக்கு துணையாக இருந்து அவரை காப்பாற்றணும்னு அவ்வளோ தீவிரமாக இருந்தாங்க அப்படிதான் நம்ம ஊழியக்காரங்களை வந்து நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் ஊழியக்காரங்க வந்து ஒரு தகப்பனை போல் உங்களுக்கு ஒரு தகப்பனை போல் உங்களை நேசிச்சு உங்கள் மேலே அக்கறை கொண்டு உங்களுக்காக ஜோம் பண்ணி உங்களுக்கு என்னெல்லாம் ஆண்டவர் எதெல்லாம் வெளிப்படுத்துகிறாரு அதையெல்லாம் சொல்லி கொடுத்து உங்களை உற்சாகப்படுத்துகிறாள் அவங்க தீவிரமாக இருக்காங்க அப்படி அவங்க இருக்கும்போது நம்மளும் அவங்கள நேசிச்சு அவங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சோன்னா நமக்கு வந்து உண்மையிலே அது பெரிய ஆசிர்வாதமாக இருக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு தீர்க்கதரிசி என்னும் நாம திருமித்தம் அவனுக்கு ஏதாவது நல்லது செஞ்சினா தீர்க்கதரிசி கேட்ட பலனை அடைவாயின்னு இல்லை ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட உனக்கு ஆசிர்வாதம்னு சொல்கிறாரு அப்படியே ஆண்டவர் வந்து அவருடைய ஊழியக்காரரை கனம் பண்ணுறவங்கள கனம் பண்ணுறாரு நீங்கள் அவங்கள கனம் பண்ணிங்கன்னால் நீங்களும் கனம் பண்ணப்படுவீங்க சிலர் என்ன பண்ணுறாங்க அவங்களோட வேல்யூவே தெரியல அவங்க ஏதோ வயிற்று பிழைப்புக்காக ஊழியம் செய்கிறாங்கன்னு நினச்சிக்கிறாங்க அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாதனால எதையோ பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்படி கிடையாது யாரும் எந்த ஊழியக்காரனும் சோத்துக்காக ஊழியம் செய்கிறவனே கிடையாது ஆண்டவர் கூப்பிடாமல் ஆண்டவர் இந்த ஊழியத்தை கொடுக்காமல் அவங்க வர முடியாது ஊழியத்துக்கு வர முடியாது ஒருவேளை அவங்க வரும்போது ஒரு பெரிய அழைப்போட பெரிய ஒரு தரிசனத்தோடு வந்திருக்கலாம் சில காரியங்களில் அவங்க சோர்ந்து போனதுனால ஒருவேளை சில காரியங்களை இவங்க பை மிஸ்டேக் பண்ணலாம் ஆனால் அதுக்காக அவங்க வந்து சோத்துக்காக வந்தவங்க கிடையாது அவங்கள நீங்கள் அவமரிச்சிங்கன்னா அதே அவமரியாதை உங்களுக்கு வரும் அதனால் ஊழியக்காரங்களை பற்றி பேசுகிறதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஊழியக்காரங்க வந்து தப்பு பண்ணால் அது அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ளது ஆண்டவர் வந்து அதை பார்த்துக்குவார் அவங்கள சரி பண்ணி திரும்பவும்மா தன்னோட இணைச்சிக்குவார் ஆனால் தப்பு பேசுனா நம்ம என்ன ஆகும் நமக்கு தான் பிரச்சனை அதனால் எந்த ஊழிய எக்காரணம் கொண்டும் வாயை திறந்து தப்பாக பேசவே கூடாது அது அவர் தப்பே பண்ணால் கூட பேசுகிறதுக்கு நமக்கு அருகதே கிடையாது நமக்கு வந்து அது தேவையில்லாத ஒன்று ரோட்டில் போகிற பாம்பு எடுத்து வேஸ்டில் போட்டுவிட்டு ஐயோ கடிக்குதே கடிக்குதேன்னு சொல்கிற மாதிரி நம்மளாகவே நமக்கு தீமையை வர வச்சுக்கிறோம் சொந்த செலவில் சூன்யம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல அதுதான் இது அதனால் ஊழியக்காரங்களை பற்றி எந்த காரணத்தினாலையும் நம்ம அவதூறாக பேசவே கூடாது யாரோ பேசுகிறாங்கன்னு அதுக்கு ஆமா போடவும் கூடாது அந்த அவருக்கு முதுகுக்கு பின்னாடி நம்ம பேசணுன்னா வெளியரங்கமாக ஆண்டவர் நம்மளை பேசுவார் நம்மளோட பேசுவார் உனக்கு என்ன அருகதை இருக்குது நீ அவங்கள பற்றி பேசுகிறதுக்குன்னு ஆண்டவர் நம்மளோட பேசுவார் நம்மளோட டீல் பண்ணுவார் அதனால் எப்போவுமே ஊழியக்காரங்களை கனம் பண்ணுறதுக்கு முந்தி கொள்ளுங்கள்னு இருக்குது ஒருவரே ஒருவர் கனம் பண்ணால் முந்தி கொள்ளுங்கள்னு இருக்குது ஊழியக்காரங்களை விசேஷமாக நம்ம கனம் பண்ணணும் நமக்கு நல்லது செஞ்சவங்க நமக்கு நல்லதை கற்றுக் கொடுத்தவங்க இங்கே யோசிச்சு பாருங்க அவங்க மட்டும் வரலன்னா நம்ம போமா ஆண்டவர் பிள்ளைங்கள ஆயிருப்போமா ஆண்டவரை பற்றி தெரியுமா எதுவுமே இல்லை ஆனால் அவங்க வந்ததுனால அவங்க எத்தனையோ தியாகங்களை பண்ணி அவங்க லைஃபையே இதுக்காக ஊற்றி வந்து ஊழியம் செஞ்சாங்க அது மாதிரி இப்போவும் ஊழியர் செய்கிறவங்க சாதாரணமாக செய்யலை எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் ஊழியம் செய்கிறாங்க எவ்வளோ நெருக்கங்கள் வெளியாக போகிறாங்க அவங்க நெருக்கங்கள் வெளியாக போகும்போது அவங்கள பரியாசம் பண்ணுறோம் அவங்கள ஆண்டவர் விசாலத்தில் கொண்டு வரும்போது அதை பார்க்க நம்மளால் சகிக்க முடியல என்ன ஊழியக்காரன் இப்படி இருக்கிறான் அப்படி இருக்கிறான்னு பேசுகிறாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு அதனால் ஊழியக்காரங்களை பேசுகிற விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாயிருங்க இந்த மாதிரி கனம் பண்ணுங்கள் இப்போ அவரோட பத்து பேர் வர்றாங்க வந்து அவரை வழிப்புத்துக்காக அங்கே வர்றாங்க பார்த்தீங்கன்னா அவர் அங்கே வந்து அங்கேயும் ஏழு நாள் இருக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து அவரோட ஏழு நாள் இருக்கிறாங்க அவரை அனுப்புறதுக்கு அவங்களுக்கு இஷ்டமே இல்லை அவருக்கும் அங்கேருந்து போக இஷ்டம் இல்லை ஒரு அப்பாவுக்கு பிள்ளைங்களை விட்டு பிரிகிறது எப்படியோ அதே மாதிரி அவரும் அவங்கள விட்டு போகிறதுக்கு இஷ்டமே இல்லைல்ல அவங்களோட பேசிக்கிட்டே இருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாரத்தின் முதல் நாளில் அப்பம்ப நாள் அன்னைக்கு பேசி 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 நைட்டு நடராத்திரி ஆகிட்டு அவர் பேசிக்கிட்டே இருக்கிறார் அவருக்கு வந்து என்னென்னா தனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின எல்லாத்தையும் தன்னோட பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அவங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு ஒரு ஆதங்கத்தில் நைட்லாம் பேசுகிறார் அவருக்கு எவ்வளோ டயர்டாக இருக்கும் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை அடுத்த நாள் பிரயாணம் பண்ணணும் எதையும் யோசிக்கல எப்படியாவது ஜனங்களுக்குள்ள நல்லது போகணுன்ட்டு அவ்வளோ ஆசையாக அவ்வளோ வைராக்கிய வாஞ்சையா அவர் வந்து நான் நடராத்திரி வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறார் அப்போ ஒரு பையன் என்ன பண்ணுறான் ஜன்னலில் உட்காந்து தூங்கி விழுந்து செத்து போயிடறான் மூணாவது மாடியிலேருந்து விழுந்து இப்போது ஆல்ரெடி எதிர்ப்பு இதில் இந்த மாதிரி வேற ஒரு பையன் செத்து போயிட்டான்னா அவங்களுக்கு அவல் கிடச்ச மாதிரி ஆயிரும் ஆனால் பவுல் இறங்கி போய் அவனை அணைச்சிக்கிட்டு இவனுக்குள்ளே உயிர் இருக்குது ஒன்றும் இல்லை அவன் உயிரோடு தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு மேலே மேலே வந்து விட்டு அதுவும் விடிய விடிய பேசி முடித்து அவ்வளோ நேரம் வந்து கம்யூனியன் கொடுக்குறாரு அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஜனங்கள் போய் பார்த்துட்டு அவனை உயிரோடு கூப்பிட்டு வராங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல அப்போது அது மாதிரி நம்ம நாட்களையும் ஆண்டவர் செய்வார் ஒரு உயிரோடு எழுந்திருப்பாங்க ஒருவேளை நம்ம அதை வந்து பெரிய அற்புதம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லை ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அது ஒன்றுமே இல்லை அவருடைய நாம மகிமைக்காக நம்மளை கொண்டு செய்வார் அதனால் நம்ம பெரியால் அப்படி கிடையாது அவருடைய மகிமைக்காக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அவர் இந்த மாதிரி எல்லாம் செய்கிறாரு பவுல் பார்த்திங்களா அதை வந்து ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்கல போய் அவனுக்கு கட்டி பிடிச்சி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துடுறாரு செத்து போனவனை எழுப்புறது அவ்வளோ ஈஸியாக இருக்குது என்னென்னா வேறு ஒன்றுமே கிடையாது நம்ம என்னென்ன நினைக்கிறோம் அது ஒரு பெரிய விஷயம் அப்படின்ட்டு இல்லை அது வந்து என்னென்னா ஆண்டவர் எப்படிப்பட்டவர் ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாரு அந்த காரியம் நமக்கு தெரிஞ்சாலே நமக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாயிரும் ஆண்டவர் நல்லவர் அவர் நல்லது மட்டும்தான் செய்வார் தீமையே செய்ய மாட்டார் இந்த காரியம் இந்த இது மட்டும் நமக்குள்ளே ஸ்ட்ராங்காக ஆகிட்டுன்னா வந்து நமக்கு இந்த அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் ரொம்ப சாதாரணமாயிடும் நம்ம அப்பாவுக்கு இது பிடிக்கும் யாரும் இந்த மாதிரி சின்ன வயசில் செத்து போகிறதுலாம் ஆண்டவர் பிடிக்காது அவர் எழுப்பிடுவார் அவன் உயிரோடு இருக்கிறது தான் அவனுடைய சித்தம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து சாதாரணமாக இருப்போம் அதை அது வந்து பெரிய விஷயமாகவே எடுத்துக்க மாட்டோம் பவுல் அப்படி தான் செய்கிறாரு அவருக்கு தெரியும் இது வந்து அவன் எழும்பிடுவான் எலி எழும்பி தான் ஆகணும் சின்ன வயசில் அவன் சாகிறது இவ்வளோ சத்தியங்களை கேட்டு இவ்வளோ வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு அவன் செத்து போயிட்டான்னா என்ன பிரயோஜனம் அவன் இருந்தால் தான் அவன் நாலு பேருக்கு பிரயோஜனமாக இருப்பான் அதனால தான் அவன் வந்து அதே மாதிரி ஆண்டவர் வந்து உயிரோடு எழுப்புறதுக்கு ஆசையாக இருக்கிறாருன்னு அவருக்கு தெரியும் அதனால அந்த இதெல்லாம் அந்த ஞானம் அந்த அறிவுலாம் அவருக்குள்ளே இருந்ததுனால தான் அந்த வெளிப்பாடுகள் இருந்ததுனால தான் ரொம்ப ஈஸியாக போய் அவனை எழுப்பி விட்டுட்டு அதை அதை கண்டுக்காமல் மேலே வந்து அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிடாரு கண்டினியூ பண்ணுறாரு உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது இதையே நம்ம ஊரில் நடந்திருந்தால் அதை பெரிய விஷயமாக்கி அதை அதை பேசுகிறதுலே இருப்பாங்களே தவிர இங்கே வந்த விஷயத்தை விட்டுட்டு கம்யூனியன் கொடுக்கறதெல்லாம் விட்டுட்டு அந் அதிலே இருப்பாங்க அவனோட போய் பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் அது எதுவுமே அவர் பண்ணலை அவர் பாட்டுக்கு மேலே வந்து ஆஸ் யூஷுவல் கண்டினியூ பண்ணி பிரசங்கம் பண்ணி கம்யூனியன் கொடுத்து ஜனங்களோட சந்தோஷமாக இருந்தார் அப்போ தான் பார்க்குறாரு அவங்க அவனை உயிரோடு கூப்பிட்டு வராங்க மேலே இந்த மாதிரி ஆண்டவர் நம்ம மூலமாகவும் செய்வார் இது வந்து பெரிய விஷயமே கிடையாது ஆண்டவர் யாருங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை விட பெரிய விஷயம் வேறு எதுவுமே இல்லை அவர் அன்புள்ளவர் எல்லாரையும் நேசிக்கிறார் எல்லாருக்கு மேலேயும் அன்பை கொட்டுறாருன்னு சொல்லலாம் அன்பு செலுத்துகிறாருங்கிறத விட அன்பை கொட்டுறாரு அப்படி பாசத்தை நேசத்தை வச்சுருக்கிறார் ஜனங்கள் மேலே அது மாதிரி அவர் சொன்னதை செய்கிறவர் அவர் வந்து ஃபெய்த் புல் ஹீஸோ ஃபெய்த்ஃபுல் சொன்னதை நிறைவேற்றாமல் விடவே மாட்டார் சொன்னதை செய்கிறவர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டேன்னு சொல்கிறார் அந்த மாதிரி நம்ம மேலே தன்னோட உயிரையே வச்சுருக்கிற அவர் நமக்காக உயிரையே கொடுத்த அவர் எல்லாவற்றையும் நம்ம மூலமாக செய்யும்படி ஆசையாக இருக்கிறார் இந்த காரியங்கள் சுகமாக இல்லாதவங்களை சுகமாக்கிறது பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் சுஸ்தமாக்கும்படி விடுதலை பண்ணும்படி இந்த மாதிரி செத்து போனவங்களை எழுப்பும்படி நம்மளை இந்த உலகத்தில் வச்சுருக்கிறாரு நம்மளை இந்த உலகத்தில் வச்சுருக்கிறதே அதுக்காக தான் நம்ம எல்லாேருக்கும் பிரயோஜனமாக இருக்கணும் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும் அதுக்காக தான் நம்மளை இந்த உலகத்திலே வச்சுருக்கிறாரு ஹலலூயா ஹலலூயா அப்பா நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த காலங்களில் நாங்கள் கற்றுக்கொள்கிற காரியங்களுக்காக ஸ்தோத்துகிறோம்ப்பா நீங்கள் எங்கள் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறீங்க எவ்வளோ அக்கறையாக இருக்கிறீங்கப்பா மக்கள் ஸ்வோத்துறோம்ப்பா எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும்படி ரெடியாக இருக்கிறீங்கப்பா நாங்களும் அதுக்கு ஆயத்தம்னு நாங்கள் உங்ககிட்ட சொல்கிறோம்ப்பா நீங்கள் எங்களை எதுக்காக பிடிச்சிங்களோ அதை செய்யும்படிக்கு நாங்களும் ஆயத்தோ ஆண்டவர இந்த நாளில் இந்த செய்தியை கேட்ட எல்லாருமேலும் உங்கள் கிருபையும் உங்கள் மகிழ்ச்சியும் உண்டாவதாக நீங்கள் அவங்களையும் இதே மாதிரி நேசிக்கிறீங்க அவங்கள கொண்டு போய் இதே மாதிரி பெரிய காரியங்களை செய்யணுன்னு ஆசையாக இருக்கிறீங்கன்றதை உணர்ந்து கொள்ளும்படி செய்யப்பா நீங்கள் எவ்வளோ நல்லவர் எவ்வளோ நல்லவர்ங்கிறத நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் உணர்ந்து உங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கும்படி எங்களுக்கு கிருபை செய்ங்கப்பா உங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் इस बिना मतलब पिता है आमेन